ஆஸ்பத்திரிக்கு கீழே கொண்டு வர அளவுக்கு அங்க தேவையான இது எல்லாமே இருக்குது. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ள கீழே வந்துடலாம். கீழே வந்துடலாம். ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளவு ஈரோடு போல அங்க இருக்கு. அங்கிருந்து கீழே வரதுக்கு அவ்வளவு நேரம்னா ஒரு 30 நிமிஷம் தான் டிராவல். ஜீப்ல 30 நிமிஷம் 30 நிமிஷம் நடந்து வந்தா அது நட 2-3 மணி நேரம் ஆகும். நடந்து வரதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். 3 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் எப்படி பார்த்தாலும் ஆவரேஜா கொஞ்சம் ஸ்பீடா வந்தா 2 மணி நேரத்துல வரலாம். கொஞ்சம் நார்மலா கொஞ்சம் ஸ்லோவா அங்க உட்காந்து வந்தோம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் ஆகும். அதனால இப்ப எல்லாமே மேல இருக்குது. மேல இங்க இருக்கிற கிளைமேட்டை விட மேல போனோம்னா வேற லெவலா இருக்கும். செம்மையா இருக்கு. எல்லா விவசாயமும் பண்றாங்க. விவசாயம் பண்ணிட்டு அங்கிருந்து அதை விற்பனைக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாமே ஜீப் போறதா சின்ன சின்ன மூட்டையை போட்டு அது கீழே கொண்டு வந்து இங்க சந்தையில விற்பனை பண்ணிக்குவாங்க. எல்லாமே வந்து இங்க நாம வாழ்ற மாதிரி அங்கேயும் வாழ்றாங்க. நல்லா இருக்கும். அது போய் ஒரு நாளைக்கு பார்ப்போம். ஜீப்ல போலாம். போனோம்னா அங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா ஓ இந்த அளவுக்கு இருக்காங்களா, இந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சா. அடுத்த லீவுக்கு வரப்போ பார்ப்போம். அதை நம்ம போய் பார்க்கும்போது இன்னும் வேற மாதிரி இருக்கும். இங்கே கூட நம்மளுக்கு இப்போ வந்து கொஞ்சம் மழை காலம் வெயில் காலத்தில் வந்து இங்கே கொஞ்சம் இதாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட். ஆனால் அங்கே மேலே வந்து கிளைமேட் நல்லா இருக்கும். ஹில்ஸ்னாவே தெரியும்ல, ஊட்டி கொடைக்கானல் அந்த அளவுக்கு இல்லைனாலும் இங்கே பரவாயில்லன்னு இருக்கும். பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு. என்ன வெயில் அடித்தாலும் நம்மளுக்கு தெரியாது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். மேலே எல்லா விவசாயமும் பண்ணுறாங்க. நிறைய கிடைக்கும். அப்புறம் இதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்ன, அந்த மலையில வந்து பலாப்பழம்னா ரொம்ப ஃபேமஸ். மற்ற ஏரியாவில் இருக்கிறத விட இந்த மலையில வந்து பலாப்பழம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா பெரிய பெரிய சுளையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் பயங்கர டேஸ்டாக இருக்கும். அப்புறம் தேன் மலையில் அதிகமாக இருக்கும். தேன், இந்த மலை தேன் சொல்லுவாங்கல்ல, அந்த தேன் வந்து அதிகம். அப்புறம் நகாப்பழம், அப்புறம் அந்த சீத்தாப்பழம், சீத்தா மாதுளை, கொய்யா, கொய்யாவும் அப்படிதான். இங்கே மற்ற பக்கம் மேலே இந்த ஹைபிரிட் பழம் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் இந்த மலையில் வந்து கொய்யா பழம்னா சுத்தமான ஒரிஜினல் நாட்டு கொய்யாக்காக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த விதை வந்து ரொம்பவும் கெட்டியா இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஹைபிரிட் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் சுத்தமான நாட்டு கொய்யாக்கா. இங்கே எதுவுமே இந்த மலையில் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் கீழே வந்து எதுவுமே மேலே கொண்டு போய் விளைய வச்சாலும் வராதில்லை. எதை எதுவும் கொண்டு போய் வச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு வரதில்லை. இங்கே கீழே வர மாதிரி அங்கே வராது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது தேவையே இல்லை. அங்கேயும் மித மிஞ்சி கிடக்குது அவங்களுக்கு நிறையா. அங்கேயும் சீத்தாப்பழம், இந்த மாதுளை, கொய்யா, பலா, இதெல்லாமே மாம்பழம் முதலானதுக்கு இதெல்லாமே அங்கே அதிகம். மேலே அங்கேயே இருக்கிறதே நான் ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு இங்கிருந்து கொண்டு போய் அங்கே வச்சு வளர்த்துங்கிற அவசியம் இல்லை. ரோடெல்லாம் இருக்குதானா? அது மேலே வந்து ரோடுன்னா தார் ரோடு கிடையாது, சிமெண்ட் ரோடா. அந்த சிமெண்ட் ரோடு மட்டும் பாதி தூரம் சிமெண்ட் ரோடு, மீதி எல்லாம் மண் தடம் தான். மண் தடம்னா ஜீப்பு போகலாம். ஒரு 8 அடி இதில் இருக்கும். ஒரு டாடா ஏஸு, ஒரு கார் போகிறாங்களோ. ஆனால் கார் போக முடியாது, மேடு பள்ளங்கிறதுனால கார் வந்து ரொம்ப நல்லா சவனான இடத்துல நல்லா போகும். ஜீப்பு வந்து என்னென்னா அந்த வீல் நல்லா ஜீப் ஹைட்டாக இருக்கும். அந்த வீலுக்கும் பாடிக்கும் நல்லா உயரணுமா, அதனால் அது மேடு பள்ளத்தில் போகிறதுக்கு ஜீப்பு செட் ஆகும். ஜீப்பு தவிர வேறு எதுவும் போக முடியாது. அப்புறம் அந்த டாடா ஏஸுன்னு சொல்கிறோம்ல, குட்டியானா,
அந்த சின்ன அது போகலாம். அது வந்து என்னென்னா அந்த பாடி மேலே இருக்கும் நல்லா, அதாவது வீலுக்கும் அந்த பாடிக்கும் கேப் இருக்கிற மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் போகலாம். ரொம்ப லென்த்தும் ஆகாது. டூ வீலரில் வச்சுருக்காங்களா? டூ வீலர்லேயும் போகலாம், ரொம்ப ரிஸ்க். இப்போ இந்த மழை காலத்தில் போக முடியாது. மழை காலத்தில் வந்து பள்ளம் பள்ளமாக இருக்கும், ஓர தடமே ரொம்ப இப்படி இறங்கி 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 போகிறதுனால ரொம்ப அப்படி அப்படி பஃபராக வண்டி போச்சுன்னா அது வந்து செட் ஆகாது. அதில் ஸ்லிப் ஆகும், ஸ்லிப் ஆச்சுனா போகும்போது போயிட்டோம்னா திரும்ப வரும்போது ரொம்ப டங்கு டங்கு நீடிக்கும். கொண்டு வந்தே சேர்த்த முடியாது, ஜீப்பில் தான் ஏற்றிட்டு வரணும். அது ரொம்ப சிரமம். அதனால நாங்கள் வண்டியிலையும் போய் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு போனப்போ நல்லா இருந்துச்சு, இப்போ மழை காலத்தில் இப்போ மழை காலத்தில் சரியில்லை. அது திரும்ப இந்த மழை காலமெல்லாம் முடிஞ்சதுன்னு என்ன பண்ணுவாங்க, திரும்ப அது வந்து அந்த ஜேசிபி விட்டு திரும்ப அந்த திட்டெல்லாம் எடுத்து விட்டு ஓரளவுக்கு சவுண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போய்க்கலாம். அதுக்கப்புறம் வேணா நடந்தே போகலாம், நம்ம பைக்லேயும் போகலாம். வச்சிருக்கிறாங்க, ஆனால் மேலே இருக்கிறவங்க பைக்கு ஸ்கூட்டியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் வச்சிருக்கிறாங்க மேலே இருக்கிறவங்க. நாம கீழே கடையில் இருக்குமா? அவங்க வந்து கீழே வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே மேலே சடனாக மூட்டையில் எடுத்துகிட்டு போகணும். இங்கேருந்து இந்த சரக்கு வாங்கணும், மேலே போகாது. அதுக்காக அவங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் கீழே இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு ஜீப்லேயே கொண்டு போயிடுவாங்க. அதாவது சரக்கு வாங்கணும்னு இங்கே இருந்தால் உடனே ரைடு வருவாங்க பார்க்கலாம். அங்கே போய் ஏதாவது ஒரு மோசடி பண்ணிடுவாங்க. அங்கே ரேஷன் கடையே இருந்தாலும் ரேஷன் கடைக்கு இங்கேருந்து கொண்டு போய் சரக்கு இறக்குறாங்கன்னு வைங்க, சரக்கு இங்கேருந்து கொண்டு போய் அங்கே ரேஷன் கடையில் இறக்குனாங்கன்னா அங்கே கேரண்டி கிடையாது. எது வேணால் ஏதாவது ஒரு மோசடி பண்ணுவாங்க, அதனால நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். இங்கே இருந்தால் உடனே ரைடு வருவாங்க பார்த்துக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். அப்புறம் சரக்கு வாங்கணும், மெயினாக சரக்கு வாங்கணும், மேலே போகிறது இல்லைங்கிறதுனால தான் அதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் விரைவில் அது ரோடு ரெடியாக எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா அதுவும் போயிடும். அந்த யூட்டிமேட் பழைய ரோடு மாதிரி வளைவாக அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏ டு ஜெட் அங்கேயும் கிடைக்கும். நான் சொல்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலுமே மெயின் ஒரு ஊருக்கு, அது ஒரு ஹாஸ்பிட்டலாலும் பெரிய ஹாஸ்பிட்டலாக இல்லைனாலும் ஒரு கிளினிக்கு. இப்போ ஓரளவுக்கு இப்போ குருவரடி இல்லையே, இப்போ வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் எதுவும் கிடையாது, கிளினிக் தான் இருக்குது. போனோம்னா இப்போ எல்லாமே பார்த்துக்கிறோம்ல ஓவராலா, அந்தமாரி அதுவும் வச்சுட்டாங்க அப்படின்னா அப்புறம் சொல்லிக்கவே தேவையில்லை, எல்லாமே இருக்கும். மேலேயும் லேண்ட் வேலையும் நம்மளால வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு. இங்கே கீழே விற்கிற வேலையே தான் அங்கேயும் அந்த லேண்ட் வேலையும் வந்துடும். இப்போ வந்து அந்த ரோடு வசதி ஒன்று தான் 50% பண்ணிட்டாங்க. அதே வந்து இப்போ பெரிய சரக்கு வாங்கணுமெல்லாம் போகிற அளவுக்கு நல்ல பெரிய ரோடாக போட்டாங்க அப்படின்னா அப்புறம் மேலே கரைகள் அடிச்சுக்கவே முடியாது. எல்லாமே மேலே தேவையானது எல்லாமே கிடைக்கும். அங்கங்கே நிறைய அருவியும் நிறைய இருக்குது. அந்த அளவுக்கு மழை வந்துச்சுன்னா தான் அதில் அருவியில் வந்து நீர் கொட்டும். ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான அருவின்னு சொல்ல முடியாது, எல்லாமே ஒரு மீடியமாக இருக்கும். அதாவது நம்ம தூரமாக நம்மளால் போய் இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிட்டு நம்ம ஒரு பெரிய பெரிய அறிவு இப்போ இந்த குற்றாலம் இதெல்லாம் போகணும் அந்தமாரி இருக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு நம்ம பக்கமாக ஈஸியாக போய் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு இல்லைனாலும் எல்லாமே இருக்கும், மீடியமாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. மக்கள் கூட்டம் இருக்காது முக்கியமாக. மக்கள் கூட்டமும் இருக்கிறாங்க. என்னன்னா டூரிஸ்ட் போகிற அளவுக்கு இருக்காது, அது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. எல்லாமே மக்கள் அதாவது ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம். ரொம்ப ஃபேமஸாக இது இருக்காது. விவசாயம் மேலே வந்து நல்லா விவசாயம் பண்ணுறாங்க. அதனால் நார்மலாக அங்கே பார்த்தோம்னா கம்பு இந்த ராயி இதெல்லாம் இங்கே இப்போ கீழெல்லாம் யாரும் அதிகம் பண்ணுறதில்ல. ஆனால் அங்கே வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த காலத்து இது அந்த நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லுவாங்கள்ல கேழ்வரை கஞ்சி ராய்க்கூழ் இந்த திணை இதெல்லாமே கம்பு சோளம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க நிறையா. அதெல்லாமே இப்போ வரைக்கும் இயற்கை முறையில் அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ரசாயனம் எதுவுமே, ஆமாம் ரசாயனம் எதுவும் கலக்க மாட்டாங்க. இந்த இப்போ நம்ம இப்போ காட்டுக்கு உரம் போடுறோம், மருந்தடிக்கிறோம், தேவையான இந்த டைமில் இந்த உப்பு தான் போடணும், இந்த டைமில் இந்த மருந்தடிக்கணும், பூச்சி புழு அது இதுன்ட்டு நம்ம நிறைய இங்கே வந்து ரசாயனம் அதிகமாக கலப்பரம் பண்ணுறோம். இப்போ இந்த கலக்காய் எடுத்தோம்னா இதில் 100% இது இயற்கை அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா இதில் உப்பும் போட்டிருக்கோம், மருந்து அடிப்போம், பூச்சி விழுந்துருச்சுன்னா மருந்து அடிப்போம். ஆனால் அவங்க அதெல்லாம் கிடையாது. அவங்க போட்டா ஒன்ஸ் போட்டா போட்டது தான் முழுக்க முழுக்க அந்த ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இதுனா அந்த ஃபுல்லா ஆர்கானிக் தான், அதுதான் அங்க மேல ஃபுல்லா ஆர்கானிக். அவங்க வந்து அது இல்லாம அந்த அந்த மண்ணுக்கு அங்கே வந்து இங்கே மாரி அதிகமாக அந்த பூச்சல உறதோ அதெல்லாம் அதிகமாக இல்லை. ஆனால் அங்கேயும் அவங்களும் போடுறாங்க, நாமளும் இங்கே போடுறோம். அது ஏன் இங்கே மட்டும் ரொம்ப அந்த விவசாயத்தை பாதிக்குதா அங்கே பாதிக்கல அப்படிங்கிறது தான் தெரியல. இருக்கிற அந்த கிளைமேட்டாக இருக்குமோ, அந்த கிளைமேட்டுக்கு எதுவும் எது போட்டாலும் நல்லா வரும் போல. அந்த அதனால ஆர்கானிக் அங்கே வாங்குறது எதுவுமே ஃபியூராக இருக்கும். நம்ம வாங்கிட்டு வந்து இந்த நிம்மதியாக சாப்பிடலாம், தைரியமாக சாப்பிடலாம். இதை வந்து யோசிக்கணும், இதில் என்னென்னமா கலப்படம் பண்ணியிருப்பாங்க, கழுவிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு வேண்டாம் வெறுப்பாக சாப்பிடுவோம். அதை வந்து அப்படியே நம்பி சாப்பிடலாம்.
அதான் சொல்ல போனா இங்க வந்து ரசாயனம் அங்க ரசாயனம் இல்ல, அவ்வளவுதான் அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த மலை ஒரு நாளைக்கு நம்ம அங்க மேல போகலாம், போய் ஃபுல்லா பாக்கலாம், நல்லா இருக்கும். வீட்டுல போகலாம். இப்ப மழை இந்த மழை காலத்துல போனா கொஞ்சம் இதா இருக்கும், இடைஞ்சலா இருக்கும். நம்ம போறதுக்குள்ள ரோடு வசதி வந்துரும் நினைக்கிறேன். அப்ப ஜீப்ல போனோம், நாளைக்கு போய் பார்த்துட்டு தான் நல்லா இருக்கும். மாட்டோம் சரி, இருட்டாயிருச்சு நம்ம போலாமா? சரி, இந்த வீடியோ பிடிச்சா சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. உங்களதே 11 நிமிஷம் வந்துருச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஏதோ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சொல்லியிருக்கோம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.